ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு தமிழ் அண்ட் ராஜா அகாடமி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு விஷயம் அப்படின்னா, நடப்பு நிகழ்வுகளுடைய தொகுப்புகளை. லாஸ்ட் ஒரு 3 டேஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்ட் 1 மொத்தமாக வந்து ஒரே இதாக வந்து எல்லாமே சொல்லிடலாமல். ஸோ கொஞ்சம் பிரித்து பிரித்து ஒரு 10 கொஸ்டின் 15 கொஸ்டினாக வந்து தனித்தனியாக வந்து நம்ம வந்து போட போகிறோம், சரியா? சரி, ஓகே. இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா, தேசிய சின்னத்தை தவறாக பயன்படுத்தியதற்காக அரசாங்கத்தால் விதிக்கப்படக்கூடிய அதிகபட்சமான அபராத தொகை பணத்தில் எவ்வளவுன்னு கேட்டிருக்கேன். ஸோ வேறு ஒரு தண்டனையும் கொடுப்பாங்க, அந்த தண்டனையை மட்டும் நான் கேட்கல. ஸோ இதில் கேட்டிருக்க விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, அதிகபட்சமாக அபராதம் பணத்தில் எவ்வளோ வந்து போடுவாங்க அப்படிங்கிறது கேட்டிருக்கேன், சரியா? ஸோ ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், 3 லட்சம், 4 லட்சம், 6 லட்சம் மற்றும் 5 லட்சம் அப்படிங்கிற மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் சரியான விடை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ மேக்ஸிமம் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், 5 லட்சரூபா அப்படிங்கிறது வந்து ஃபைனாக வந்து கொடுப்பாங்க. இப்போ இதை பார்க்குறது எதுக்காக அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். சரி, இந்த 5 லட்சம் அப்படிங்கிறது தெரியும். இதில் இதுக்கு முன்னாடி இது ரிலேட்டடாக சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. அது என்ன கேட்குப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தேசிய மரியாதை சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த சட்டம் அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு ஒன்று கேட்க வாய்ப்பு இருக்குது. அது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, 23rd, 23rd December 1971 வந்து இந்த இந்த தேசிய மரியாதை சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. இந்த சட்டத்தில் வந்து ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, 1950 வந்துட்டு இம்ப்ராப்பர் யூஸ், அதாவது தவறாக பயன்படுத்தினா அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து 1950 நம்ம வந்து அந்த சட்டங்களை பயன்படுத்தும் போதே முதல் முதலாக இதை வந்து பராமரிச்சிட்டோம். ஸோ இதை அனுமதிச்சு இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதில் சில மாற்றங்கள் கொண்டு வந்து 23 டிசம்பர் 1971 சில மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. இந்த கொண்டு வரப்பட இந்த மாற்றத்தை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, தேசிய மரியாதை சட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் தான் வந்துட்டு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அதிகபட்சமாக 1 வருஷத்துலேருந்து 3 வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து சிறை தண்டனை வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி இந்த ஃபைனும் வந்து நமக்கு வந்து 5 லட்சரூபா வரைக்கும் வந்து ஃபைனு வந்து நமக்கு வந்து கொடுக்கலாம், ஃபைன் போடலாம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தாங்க, சரியா? அது எப்போனா 1971 டிசம்பர் 23rd, சரியா? அதுக்கப்புறம் இதில் சில மாற்றங்களுக்கும் கொண்டு வந்திருந்தாங்க. அது வந்து சில சட்ட திருத்தங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எப்போனா 2003 நடந்துச்சு. கடைசியாக வந்து 2005 இதனுடைய சில சட்ட திருத்தங்கள் அப்படிங்கிற விஷயம் பண்ணியிருந்தாங்க, சரியா? ஸோ இது தேசிய சின்னங்களை, நம்ம தேசிய கொடிகளை, ஸோ நம்ம வந்து தவறாக வந்து பயன்படுத்துகிறோம். இதில் சிமிலர்ட்டு சொல்லணும் அப்படின்னா, நம்ம பாடக்கூடிய இந்த தேசிய கீதங்களை தப்பாக பாடவும் கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. நமக்கே தெரியும், பல பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூலில் சில நிறையா ஸ்கூல்ஸு இந்த மாதிரி சில முக்கியமான ஒரு இடங்களில் எல்லாத்தையுமே வந்து கொடி ஏற்றும்போது தலைகீழாக வந்து ஏற்றிருப்பாங்க, அது இருக்கிறது. தென் வந்து ஃபேஸ்புக், சோசியல் மீடியா இந்த மாதிரி ஏதோ ஒன்று இதில் சோசியல் மீடியாவில் பார்க்கும்போது, ஸோ பாகிஸ்தானாக இருக்கட்டும், சில இந்தியராக இருக்கட்டும், என்ன பண்ணாங்கன்னா, ஸோ இந்தியாவை வெறுக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சம்டைம் வந்து கொடியை வந்து காலில் போட்டு மிதிக்கிறது, இந்த மாதிரி அவமானப்படுத்தக்கூடிய செயல்கள் எல்லாமே பண்ணவங்களுக்கு 1 வருஷத்துலேருந்து 3 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை வந்து கொடுக்கலாம், 5 லட்சரூபா வரைக்கும் அவங்களுக்கு வந்து அபராதம் விதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இப்போ ரீசன்ட் வந்து பார்த்தா அப்படின்னா, இந்த கொடியை வந்து அவமானப்படுத்தி இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக அது எல்லாத்தையும், அதை பற்றி என்னென்ன சட்டங்கள் இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்குறோம், சரியா? சரி, ஓகே. தென் அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாமா? தென் நெக்ஸ்ட்டு காரம் பஹா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல், சரியா? ஸோ அது கரம் பஹாத் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு நூல், இந்த நூல் வந்து யார் வந்து எழுதியிருந்தாங்க அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்கேன், சரியா? ஸோ கரம் பஹாத் அப்படிங்கிறது ஆக்சுவலாக வந்து இந்த நூலை ரிலீஸ் பண்ணும்போது இது கூட ரிலேட்டடாக இன்னொரு 2 நூலை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ KUMBH கும்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலும், இன்னொன்று வந்து டில்லி ஹி பாபு அப்படின்னு சொல்ல அது மாதிரி ஒரு நூலும் வந்து மொத்தம் 3 நூல்களை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. என்னென்ன அப்படி பார்ப்போம். ஸோ இது ஒரு நூல், கரம் பஹா அப்படிங்கிற ஒரு நூல். ஸோ இன்னொரு நூல் என்ன அப்படின்னா, கும்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல், கும்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு நூல் என்ன அப்படின்னா, டில்லி ஹி பாபுல் அப்படிங்கிற மாதிரி ஒரு நூல். இந்த ஒரு 3 நூலையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து சிந்தி எடிசன் சொல்லுவாங்க, 3வது இருக்குல்ல, அதை வந்து சிந்தி எடிசன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா, 1985வது வருஷத்தில் வெளியேறக்கூடிய உள்ளே வந்து ஜாயின் பண்ண ஒரு ஐஏஎஸ் அதிகாரியான இந்த பர்சன் அனிதா
பட்னக ஜெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்மணி தான் இதை வந்து இந்த நூலை வந்து எழுதியிருந்தாங்க. இது வந்து இந்த குழந்தைகள் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு நூல், சரியா? ஸோ இவங்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அடிப்படையாக வச்சு தான் இவங்க எழுதப்பட்ட அந்த நூலை பற்றி நம்ம வந்து கேட்குறோம், சரியா? சரி, அதுக்காக தான், மற்றபடி ஒன்றுமே கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தா அப்படின்னா, இதில் யார் வந்து இதை வந்து பப்ளிஷ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நமக்கு வந்து கேட்கலாம். ஸோ அது யார் அப்படின்னு பார்க்கும்போது, யூனியன் ஹச்ஆர்டி மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது எம் ஹச்ஆர்டின்னு சொல்லுவாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து, அவங்க சார்பாக தான் இதை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஒருவேளை அவங்க யார் அப்படிங்கிற கூட மாதிரி கூட கேட்கலாம். ஸோ அந்த யூனியன் ஹச்ஆர்டி மினிஸ்டர் யார் அப்படிங்கிறது கூட கேட்கலாம். ஸோ நிஷாங்க் அப்படிங்கிற மாதிரி தான், அவர் தான் அது, ஓகேவா? NIHANK. ஸோ இவங்க தான், இவர் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூனியன் ஹச்ஆர்டி மினிஸ்டர். இந்த யூனியன் ஹச்ஆர்டி மினிஸ்டர்ஸ் அவங்க இதில் இருந்து தான் இந்த நூல்கள் எல்லாத்தையுமே வந்து பப்ளிஷ் பண்ணாங்க, சரியா? மொத்தம் வந்து மூணு நூல்கள் சொல்லியிருந்தோம். மூணு நூல் வந்து பார்த்துக்கோங்க. இதை எழுதினவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமானவங்க. ஸோ 1985 ஐஏஎஸ் அதிகாரியாக உள்ளே வந்தவங்க, சரியா? ஸோ அதுதான் அந்த விஷயத்துக்காக தான் இதை வந்து நம்ம வந்து பார்க்குறோம். தென் அடுத்த க்வெஸ்டின், எந்த நகர காவல்துறை தூய்மைக்காக ஸ்கோச் விருதை பெற்றுள்ளது? ஸ்கோச்னு சொல்லுவாங்க, ஸ்காச்னு சொல்லுவாங்க, அது ஏதோ ஒன்று, சரியா? ஸோ அந்த விருதை வந்து இப்போ வந்து எந்த காவல்துறை வந்து பெற்றிருந்துச்சு அப்படிங்கிறது கேட்டிருக்கேன். ஸோ ஆப்ஷன் கொடுத்துருக்க மதுரை, கோவை, தஞ்சாவூர் மற்றும் சென்னை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இதில் சரியான விடை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சென்னை அப்படிங்கிறதான் சரியான விடை, ஓகேவா? சென்னை காவல்துறைக்கு இந்த ஸ்கோச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்காச் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த அவார்டு வந்து நமக்கு வந்து அந்த விருது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி தூய்மைக்காக மட்டும் இல்லை, மீதி நிறையா விஷயத்துக்காக வந்து கொடுக்குறாங்க, சரியா? இது எப்போலேருந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. 2003 இதை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, ஓகேவா? ஸோ இதனுடைய வெப்சைட் பார்த்தா அப்படின்னா scotch.in அப்படிங்கிற மாதிரி இந்த பேஜில் போனீங்கன்னா இவங்க எது எதுக்காகலாம் இவங்க வந்து கொடுக்குறாங்க, எதுக்காக யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, இதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த scotch.in அப்படிங்கிற மாதிரி இந்த பேஜில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா? தென் அடுத்து முக்கியமான விஷயம், எந்த ஹாலிவுட் நடிகருக்கு அண்மையில் பீட்டா 2019 சிறந்த நபர் விருது வழங்கப்பட்டது? ஆக்சுவலாக வந்து இந்த பீட்டா அப்படிங்கிறது, இது ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த பீட்டாவை பற்றி நம்ம வந்து ஜல்லிக்கட்டு பிரச்சனை நடக்கும்போது இவங்களை வந்து அவ்வளோ வெறுப்பேற்றி இவங்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்லியிருந்தோம். ஸோ இது என்ன ரீசன் அப்படிங்கிற விஷயம் நம்ம வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கணும், சரியா? ஸோ இந்த பீட்டா அப்படிங்கிறது ஆக்சுவலாக ஒரு அமைப்பு தான். அந்த பீட்டா அப்படின்னு என்னென்னா, பீப்புள் ஃபார் தி எத்திக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அனிமல்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த பீட்டாவினுடைய முழு விரிவாக்கம், சரியா? பீப்புள் ஃபார் தி, ஸோ அது என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். பீப்புள் ஃபார் தி எத்திக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அனிமல்ஸ் அப்படிங்கிறதா இந்த பீட்டாவினுடைய முழு விரிவாக்கம், சரியா? ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இதை கூட பீட்டா அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி கூட க்வெஸ்சன் வந்து கேட்கலாம். ஸோ இதனுடைய பேஜ் அப்படிங்கிறது பார்த்தா அப்படின்னா pita.org அப்படிங்கிறதான் இதனுடைய அஃபீஷியல் பேஜாக வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நாம் வந்து தெளிவாக தெரிஞ்சுருக்கணும். ஸோ இதில் பீட்டா அப்படிங்கிறது வேறு, பீட்டா இந்தியா அப்படிங்கிறது வேறு, சரியா? ஸோ இந்த பீட்டா அப்படிங்கிறது 1980 முதலாக இது வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ விலங்குகளை யாரும் துன்புறுத்தக்கூடாது, ஸோ அதை துன்புறுத்தாமல் யார் பார்த்துக்கிறா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் அடிப்படையில் இதை வந்து விலங்குகளுக்கு அடிப்படையாக தான் முக்கியமாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க, சரியா? ஸோ இது இந்தியாவில் இது வந்தது எப்போ அப்படின்னு பார்க்கும்போது 2000 இந்த வருஷத்தில் தான் இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு பீட்டா வந்து உள்ள வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதனுடைய பேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா pita.india.com அப்படிங்கிறதான் இந்த இந்தியாவுக்குன்னு தனியாக வந்தது, சரியா? ஸோ இதில் வந்து பார்த்தா அப்படின்னா இந்தியாவில் எங்கே வந்துச்சு அப்படின்னு பார்த்தா அப்படின்னா மும்பையில் வந்து வந்துச்சு, சரியா? இந்தியாவில் எங்கே வந்துச்சு அப்படின்னு கேட்டால் மும்பையில் வந்து வந்துச்சு.
மும்பையில் தான் இதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற விஷயமே சொல்லலாம். ஸோ இந்த பீட்டா சார்பாக 2019 இந்தியாவுக்கு ஒரு சிறந்த நபர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து பீட்டா அப்படிங்கிறது வேர்ல்டு ஓவராலாக ஓகேவா அவங்களில் டாப்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்று கொடுத்துருந்தாங்க சரியா. ஸோ இதில் இந்தியா சார்பாக யாருக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா பீட்டாஸ் இந்தியாவினுடைய சிறந்த நபர் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா விராட் கோலி சரியா. ஸோ விராட் கோலி அப்படிங்கிறதா பீட்டாவினுடைய இந்தியாவின் சிறந்த நபர் பீட்டா இந்தியாவினுடைய சிறந்த நபர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி காமனா பொதுவாக பீட்டா 2019 அதனுடைய சிறந்த நபர் யாரு அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டாங்க அப்படின்னா ஸோ ஜாக்குயின் போனிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹாலிவுட் நடிகர் இவருக்கு தான் வந்து பீட்டாஸ் 2019 கொடுத்தாங்க. விராட் கோலிக்கு நீங்கள் வந்து இதை பார்த்தோன்னே விராட் கோலி அப்படின்னு சொல்லியிருக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி விராட் கோலி கொடுத்துருந்தார் அப்படிங்கிறத நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ்லேயே சொல்லியிருக்கோம் சரியா. ஸோ விராட் கோலி சொல்லக்கூடாது அது என்னென்னா பீட்டாஸ் இந்தியாஸ் 2019 அப்படின்னு கொடுத்துருந்தால் தான் விராட் கோலி சூஸ் பண்ணணும். இந்தியாவுக்கு பீட்டா கொடுத்தது ஓகேவா. ஸோ இந்தியா சார்பாக எந்த நபருக்கு கொடுத்தாங்கன்னு கேட்டால் விராட் கோலி. பீட்டா அப்படிங்கிறது காமனாக கேட்டாங்க அப்படின்னா ஜாக்குயின் போனிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது சரியா. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. தென் அடுத்து போப்ஸ் 2019 ரியல் டைம் பில்லியனினுடைய பட்டியலில் முதல் இடம் பெற்றவர் யார். ஸோ இந்த போப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு இதழ் அப்படின்னு சொல்லலாம், போப்ஸ் பத்திரிகைன்னு சொல்லுவாங்க சரியா. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ லைவில் கரண்ட் டைமில் யாருக்கு எவ்வளோ சொத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத எல்லாமே வெரிஃபை பண்ணி நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுதான் இவங்களுடைய முக்கியமான வேலையாக வந்து இருக்குது சரியா. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா கரண்ட் டைம்லையும் சரி இப்போ இந்த பேஜை நீங்கள் எடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு இதனுடைய டீட்டெயில்ஸ் இப்போ லைவில் யார் யார் டாப்பில் இருக்கா, ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பிஸ்னஸில் வந்து டவுனாக இருக்கா இல்லை அப்பில் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் முதல் கொண்டு நமக்கு வந்து காட்டியிருப்பாங்க. எவ்வளோ வந்து இப்போதைக்கு சொத்தில் இருக்குது, ஸோ அவங்களுடைய ஷேர் வந்து எவ்வளோ குறைஞ்சிருக்கு எவ்வளோ கூடியிருக்கு அப்படிங்கிறது முதல் கொண்டு லைவில் வந்து காட்டுவாங்க. ஸோ இவங்க வந்து இப்போ கொடுத்த அப்டேட் படி டாப்பில் இருக்கிறது யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு சரியான விடை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இது மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜெப் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் சரியா, ஜெப் பீஜாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜெப் பீஜாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க உங்களுடைய சொத்தினுடைய மதிப்பு 111.5 பில்லியன் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய சொத்தின் மதிப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவருக்கு வயசு வந்து 55 ஆகுது. இவருக்கு எதனுடைய அடிப்படையில் இந்த அமௌண்ட் வந்திருக்கு இவ்வளோ சொத்துக்கள் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறோம்ல, ஸோ அமேசான், ஸோ அந்த அமேசானில் இருந்து தான், ஸோ இந்த அமேசானில் இருந்து தான் இவருக்கு இவ்வளோ சொத்து ஓகேவா. ஸோ இதில் அப்போ எந்த அளவுக்கு என்னென்ன நடக்குது அது வேறு விஷயம், ஸோ அதை பற்றி பார்க்கலாம், நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தானே தேவை சரி ஓகே. ஸோ இவர் தான் வந்து இப்போ ஃபஸ்ட்டில் இருக்கார் ஓகேவா. ஸோ வேர்ல்டில் ரொம்ப டாப்பில் அதிக சொத்து மதிப்பில் இருக்கிறது இவர் தான் ஃபஸ்ட்டில் இருக்கார். சரி செகண்ட் யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸோ பெர்னார்ட் அர்னால்டு மற்றும் அவரினுடைய குடும்பஸ்தினர் அவங்க எல்லாமே சேர்ந்து ரெண்டாவது இடத்துல இருக்காங்க. 110.1 பில்லியன் அப்படிங்கிறது இவங்க வந்து ஃப்ரான்ஸு, இவர் வந்து யூஎஸ்ஸு சரியா. தென் மூணாவது இடத்துல வந்து பில்கேட்ஸு. ஸோ மூணாவது இடத்துல இருக்கார் பில்கேட்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க. பில்கேட்ஸ் எதுக்கு சம்மந்தமானவர், மைக்ரோசாஃப்ட்டுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒருத்தவர். ஸோ இவரினுடைய சொத்து மதிப்பு 108.2 பில்லியன் அப்படின்றாங்க. ஸோ அப்போ முகேஷ் அம்பானி என்ன பார்த்து, ஸோ இவர் எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா இந்தியாவில் பணக்கார பட்டியலில் முதல் முதலாக இருக்கக்கூடியவர் இன்னும் இவர் தான் இருக்கார். ஸோ இப்போ ரீசெண்டாக இவருடைய சொத்து மதிப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கான். ஸோ குறைஞ்சாலும் இந்தியாவில் இவரை விட தாண்டி போகிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. 59.8 பில்லியன் இந்தியாவில் முதல் பணக்காரராகவும். ஸோ இதில் வந்து பார்த்தா அப்படின்னா உலகத்தில் மொத்தமாக பார்க்கும்போது 10வது பணக்காரர் வரிசையிலையும் இவர் வந்து இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. போப்ஸ் மேகசின், இந்த போப்ஸ் பத்திரிகை அப்படிங்கிறது எந்த வருஷத்துலேருந்து இது வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நமக்கு வந்து கேட்கலாம். ஸோ எப்போலேருந்து பார்க்கும்போது செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி 1917 வருஷத்தில் இருந்து இந்த போப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இதழை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. செப்டம்பர் 15, 1917 வருஷத்துல இருந்து போப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதழை நடத்திட்டு இருக்காங்க. 2019 வருஷம் இந்த போப்ஸ் பத்திரிகை வெளியிட்டதுல யார் டாப்ல இருந்தாங்க அப்படின்னா ஜெப் பீசாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் 111.5 பில்லியன் மதிப்புல முதல் இடத்துலையும், முகேஷ் அம்பானின்னு சொல்லக்கூடியவர் இந்தியாவில் முதல் இடத்துலையும் உலக அளவில் 10வது இடத்துலையும் வந்து இவர் வந்து இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்கு வந்து இந்த க்வெஸ்சன்ஸ் வந்து நமக்கு வந்து சொல்லுது சரியா ஓகே. தென் அடுத்து அண்மையில் வெளியான யூஎன்இஎப் இபி
உமிழ்வு இடைவெளி அறிக்கை 2019 உலக வெப்பநிலை 2100 வரை, ஸோ இப்போ 2020 இன்னொரு 80 வருஷத்துக்குள்ளே ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த வெப்பநிலையில் அது எவ்வளோ வந்து கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சரியான விடை அப்படின்னு பார்க்கும்போது 3.2 டிகிரி செல்சியஸ் அளவு வந்து கண்டிப்பான முறையில் கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த UNEP அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. யுனைடட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் UNEP, அதனுடைய முழு விரிவாக்கம் யுனைடட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இதனுடைய முழு விரிவாக்கம். சரியா? மற்றபடி ஒன்றும் இல்லை. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ லைவ்ல வந்து எவ்வளோ வந்து டெம்பரேச்சர் இருக்கு அப்படிங்கிறதையும் டெம்பரேச்சரை குறைக்கிறதுக்கான திட்டங்கள், ஸோ அது ரிலேட்டடாக, ஸோ இந்த வானிலையாக இருக்கட்டும், சில இல்லை புவியியல் அந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே இவங்க சார்பாக வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். சரியா? தென் அடுத்த கொஸ்டின், நீர்வளங்கள் மற்றும் கழிவுநீர் உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதில் தமிழகத்திற்கு உதவக்கூடிய வங்கி எந்த வங்கி? நல்லா பார்த்துக்கோங்க. நீர்வளம் மற்றும் கழிவுநீர் உள்கட்டமைப்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு வங்கி வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது, அது எந்த வங்கி அப்படிங்கிறதான் நான் வந்து கேட்டிருக்கேன். இதுக்கு சரியான விடை அப்படிங்கிறது ADP சொல்லுவாங்க, அதாவது ஏசியன் டெவலப்மெண்ட் வங்கி. ஓகேவா? ஸோ ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆசிய அபிவிருத்தி வங்கி அப்படிங்கிற மாதிரி அதுக்கு தமிழில் வந்து பேர் சொல்லுவாங்க. இது எந்த வருஷத்துலேருந்து லான்ச் ஆகுது, லான்ச் ஆகிட்டுருக்கு எப்போ, சாரி லான்ச் ஆச்சு எப்போலேருந்து ரன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கவும் நமக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அது எப்போ அப்படின்னு பார்க்கும்போது 19 டிசம்பர் 1966 இந்த ADP வங்கி வந்து செயல்பட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போது இந்த ADP வங்கியில் எத்தனை உறுப்பினர்கள் பார்க்கும்போது 68 உறுப்பினர்கள் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பிரசிடெண்ட் யார் அப்படிங்கிற மாதிரி உள்ள கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. அசாகா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான். சரியா? மற்றபடி ஒன்றும் கிடையாது. தென் அடுத்து, அண்மையில் நமீபியாவின் ஜனாதிபதியாக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஸோ இது வந்து 3வது டைம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் நமக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது யார் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ஹேக் கீகோப் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான். ஸோ 3வது டைமாக சொல்கிறாங்க. ஸோ இது இந்த நமீபியா அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா சவுத்தர்ன் ஆஃப்ரிக்காவில் ஒரு பகுதி, ஒரு நாடாக வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? சவுத் வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் ஒரு பகுதியாக நமக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் டைம் இவர் வந்து எப்போ இருந்தாருன்னு பார்க்கும்போது 21 மார்ச் 1990 இருந்து 28 ஆகஸ்ட் 2002 வரைக்கும் இவர் வந்து முதலாக இருந்ததாகவும், தென் அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 டிசம்பர் 2012 இருந்து 21 மார்ச் 2015 வரைக்கும் இருந்ததாக சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இவர் வந்து பதவியில் வந்து இருந்ததாக சொல்கிறாங்க. யாருன்னு கேட்கலாம், ஹேக் கீகோப் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இப்போ வந்து கரண்ட்ல இருக்கக்கூடியவர், நமீபியாவினுடைய மறுபடியும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். சரியா? தென் அதுக்கடுத்த கொஸ்டின், கர்த்தார்பூர் சாகிப்பை பார்வையிட ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் பக்தர்களிடமிருந்து வசதி கட்டணம் வசூலிக்காத மாநிலம் எது? இது ரொம்ப அந்த அளவுக்கு முக்கியமான விஷயங்கள்லாம் கிடையாது, ஜஸ்ட் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது ஒரு கான்செப்டுக்காக தான் இதுக்கடுத்து ஒரு 2 கொஸ்டின் சும்மா கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் இது என்ன, ஸோ இந்த கர்தார்பூர் சாஹிப் அவரை வந்து பார்வையிடுறதுக்கு ஆன்லைனில் வந்து நிறையா பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அமௌண்ட் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் வந்து ஒரு மாநிலம் வந்து வாங்கலை அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்க. அது யாருன்னு கேட்டால் அப்படின்னா பஞ்சாப். மற்றபடி ஒரு ஒன்றுமே இல்லை, இது சும்மா நார்மல் லைட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்டுக்காக. தென் ஹார்ன்பில் விழா. ஓகேவா? ஹார்ன்பில் விழா அப்படின்னு சொல்லக்கூடிய விழா எந்த மாநிலத்தினுடைய சார்பாக நடத்தப்பட்டது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப தேசம்லாம் கிடையாது, நாகலாந்து அப்படிங்கிறது தான். தென் அதுக்கடுத்து, சுதேச நம்பிக்கை நாள் 2019 எந்த மாநிலத்தில் கொண்டாடப்பட்டது? சுதேசி நம்பிக்கை நாள் அப்படிங்கிறது எங்கே அப்படின்னா ஸோ அருணாச்சல பிரதேசம் அப்படிங்கிறதான் சரியான விடை. ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ இது வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் எவ்வளோ போதும் அப்படிங்கிற நினைக்கிறேன். ஸோ செகண்ட் பார்ட்டில் வந்து இன்னொரு முக்கியமாக அதிகமாக ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டியது இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது, நிறைய முக்கியமான க்வெஸ்சன்ஸ் இருக்குது. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இதை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ரொம்ப தெளிவாக வந்து நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ இது மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ப்ளஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் TNPSC குரூப் 2க்கு தேவையான அத்தனை கண்டென்ட்டுமே நம்மளுடைய சேனலில் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலில் கூடிய கண்டென்ட் எல்லாமே மறக்காமல் பாருங்கள், கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னொரு முக்கியமான கண்டென்ட்டோடு உங்களுக்கு நான் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ.